ஹரே கிருஷ்ணா, வணக்கம். இஸ்கான் சேலம் சார்பில் மீண்டும் அனைவரையுமே நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கிருஷ்ணர் புருஷோத்தமர் ஆகிய முழு முதற் கடவுள் அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் தசமஸ் காண்டம், அதனுடைய சுருக்கம் புக்கு தான் இந்த 90 கதைகள் கிருஷ்ணர் அப்படிங்கிற புஸ்தகத்துல ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையுமே நம்மளுக்கு சுருக்கி கொடுத்துருக்கார். ஸோ அந்த புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 15வது அத்தியாயம், தேனுகாசுரனின் வதம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னால குருக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஶலாகய சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மூக்கோம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத் க்ருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினிதி நாமினே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவின் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. போன வாரம் இந்த கதையை பார்த்தோம்னா அவருக்குங்களா, பிரம்மாவின் பிரார்த்தனைகள். அதுக்கு முன்னால பிரம்ம விமோகன லீலா சொல்லிட்டு பிரம்மா கோபர்கள் பசுக்கள் எல்லாம் கடத்திட்டு போறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து அவர் செய்த தவறை உணர்ந்து அவருடைய பிரார்த்தனைகள், ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். போன வாரம் அதனுடைய ஆழமான தத்துவங்களை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். அந்த கதையின் சுருக்கத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இங்கேயுடைய கதைக்குள்ள போலாம். சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, பிரம்மாவுக்கு நம்மளுடைய பிரம்மாவுக்கு 4 தலைகள். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிட்டு இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ், அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசோ அதுக்கேத்த மாதிரி பிரம்மாவுடைய தலைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குமா இருக்கிற, அதாவது பல கோடி கணக்கான பிரபஞ்சங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ் வாஸ் கிரியேட்டட் பை விஷ்ணு, விஷ்ணுவால பல கோடி பிரபஞ்சங்கள் உருவாக்கப்படுது. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா பகவான் படைப்பார். நமக்கு அந்த கதை தெரியும், அந்த படைப்பின் வழிகளை தெரிஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பாகவதத்துல இருந்து அந்த காரணதக்ஷ விஷ்ணு, கர்ப்போதக்ஷ விஷ்ணு, ஷீரோதக்ஷ விஷ்ணு, 3 விஷ்ணுக்கள் எப்படி ஒவ்வொன்னா விரிவடைஞ்சு கர்ப்போதக்ஷ விஷ்ணுவுடைய நாபியில இருந்து எப்படி பிரம்மா தோன்றார் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னால உபன்யாசங்கள்ல. ஒவ்வொரு கர்ப்போதக்ஷ விஷ்ணுவால ஒவ்வொரு பிரம்மா அவருடைய நாபி அவருடைய தொப்புள்ல இருந்து அந்த தாமரை வெள்ள வந்து அதுல இருந்து பிரம்மா பிறக்கிறார். ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் எத்தனை தலைகள் இருக்கும் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதிகரிக்கும். இருக்கிற பிரபஞ்சத்திலேயே நம்ம பிரபஞ்சம் தான் சின்னது. சோ அதனால நம்ம பிரம்மாவுக்கு 4 தலைகள் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். சில பிரம்மாக்களுக்கு எல்லாம் வந்து 1000 தலைகள், 10,000 தலைகள், 100,000 தலைகள்லாம் இருக்குமா, அந்த அளவுக்கு பெரிய பிரபஞ்சம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிரபஞ்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது. நம்ம இருக்கிறதுல வந்து சின்ன பிரபஞ்சத்துல இருக்கும். ஸோ நம்ம பிரம்மாவுக்கு 4 தலைகள், ஏன்னா ரொம்ப பிரபஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமா யோசிக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு படைக்கிறதுக்கு எல்லாம். ஸோ அதனால அதுக்கு அதிகமா வந்து அந்த கிரே மேட்டர் அப்படிங்கிற நம்ம பார்த்திருந்தோம், மூளையில வந்து கிரே மேட்டர் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ அதுலதான் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த ஞாபகம், அந்த சக்தி, மெமரி பவர், இன்டெலிஜென்ஸ்லாம் அதெல்லாம் வந்து செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம விஞ்ஞானிகள் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம பிரம்மாவுக்கு வந்து உடல் முழுக்க வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நம்மளுடைய உடல் எப்படி பஞ்சபூதங்களால ஆனதோ, எல்லா பிரம்மாவுடைய உடல் வந்து பஞ்சபூதங்கள் இல்லாம தூய புத்திசாலித்தனம், பியோர் இன்டெலிஜென்ஸ். உடல் முழுக்க வந்து
புதிரா அப்படின்னு சொல்லுவாங்களே அது உண்மையிலேயே பிரம்மாவுக்கு தான். ஆனா அப்பேற்பட்ட பிரம்மா சரஸ்வதியுடைய கணவர். சரஸ்வதி நம்ம எல்லாம் வழிபாடு செய்வாங்க எதுக்கு, நல்ல கல்வி கத்துக்கிறதுக்கு. சரஸ்வதியினுடைய கணவர் பிரம்மா, அவர் எப்படி முட்டாள்தனமா செயல செஞ்சிட்டார் அப்படிங்கறத கிருஷ்ணர் இந்த லீலை மூலமா நம்மளுக்கு தெரிவிக்கிறார். அவர் இருக்கிறதுலயே ரொம்ப புத்திசாலித்தனமானவர். இப்ப இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானிகள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் வந்து இருக்கிறதுலயே தன்னுடைய மூளையை வந்து அதிகமா பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய தியரி, பல தியரி வந்து இன்னைக்கு தப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய நியாயம். ஸோ ரொம்ப புத்திசாலி நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கலாம், ஆனா நாளைக்கு வந்து நம்ம முட்டாள் அப்படிங்கிறத வந்து இந்த உலகம் நம்மளுக்கு காட்டி விட்டுரும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால எப்பவுமே நம்மளுக்கு நமக்குள்ள என்ன நல்ல குணம் இருந்தாலும் சரி, இல்ல என்ன குணம் இருந்தாலுமே சரி, எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தியால இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே உணர்ந்து பணிவா அவருக்கு தஞ்சம் எடுத்து அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயங்கள் மூலமா புரிஞ்சுக்கணும். நான் புத்திசாலி, நான் வந்து இது, நான் வந்து அது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கணும். பிரம்மா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவர் நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ல மூத்தவர், ஆதிகுரு. கிருஷ்ணர் இந்த ஞானத்தை பிரம்மா கொடுக்கிறார். இருந்தாலும் இந்த லீலை காரணமாக அவரை கிருஷ்ணர் மயக்கத்துக்கு உட்படுத்துறார். அதன் மூலமா நம்மளுக்கு நாலு விஷயத்த வந்து தெரிவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா, மன்னிக்கவும். நம்ம எல்லா ஏற்பாடும் நல்லா நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சாலுமே வந்து பிரச்சனை தான். ஸோ அதனால கிருஷ்ணர் என்ன கொடுத்தாலும் அதை வந்து நம்ம பணியை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நான் ரொம்ப புத்திசாலி, எல்லாத்தையுமே நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலுமே வந்து வேலைக்காவது. ஸோ அதனால கிருஷ்ணருடைய கருணையில நம்மளுக்கு கொடுத்த இன்டெலிஜென்ஸ், நம்மளுக்கு கொடுத்த புத்திசாலித்தனத்தை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு பயன்படுத்தும் போதும் கிருஷ்ணருடைய கருணையால தான் அதனால செய்ய முடியுது அப்படிங்கிற அந்த பணிவான மனப்பான்மையோட செய்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பிரம்மா வந்து அந்த எண்ணம் இருந்தது அவருக்கு, இவர் கடவுளா அப்படிங்கிறத சோதிச்சு பார்த்துடலாம். ஆனால் கிருஷ்ணருடைய கருணையால தான் அவர் பிறந்திருக்கார், அவருக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கர்வம் இருந்ததுனால அவர் கிருஷ்ணர் கடவுளா அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுனால பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரச்சனை ஆரம்பிச்சதுனால கிருஷ்ணர் இந்த லீலையை புரிஞ்சு எந்த அளவுக்கு அவர் முட்டாள் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு நிரூபிச்சார், அவருக்கும் நிரூபிச்சார். புத்திசாலி அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து முட்டாள் அப்படிங்கிற நிலை முற்றிலும் எதிர்மாறது, ஆப்போசிட். ஜஸ்ட் ப்ரூவ்ட் தட் ஹீஸ் ஃபுல் நம்பர் ஒன். ஸோ தேர்ஃபோர் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப பணிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த லீலைகள்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரொம்ப பணக்காரனா இருக்கலாம், நாளைக்கு ஏழையா போயிடுவான். எனக்கு பணம் இருக்கு அப்படிங்கிற கர்வத்தெல்லாம் வருந்தான் அப்படின்னா எந்த பிரயோஜனமே இருக்காது. இல்ல நான் ரொம்ப பலவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். முகமது அலி எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய குத்து சண்டை வீரர், பாக்ஸர். முகமது அலி வந்து அவருக்கு பார்க்கின்சன் டிசீஸ், ஒரு வியாதி. அந்த வியாதி வந்த உடனே அவருக்கு ஒரு காஃபி கப்பு, ஒரு காஃபி கப்பு கூட அவரால் தன்னுடைய கையில வந்து பிடிக்கிறதுக்கு சக்தி இல்லை, நடுங்கிட்டே இருக்கும், கை ஆடிக்கிட்டே இருக்கும். பார்க்கலாம், பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனாலதான் வந்து நம்ம பணிவா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ முகமது அலிக்கு அது ஆனப்போ அவர் என்ன சொன்னார், இப்ப எனக்கு தெரியும் அல்லாஹ் வந்து முழு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறத இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகமது அலி சொன்னார். ஸோ இங்க பிரம்மா வந்து முழு இன்டெலிஜென்ஸ், பட் எப்படி முட்டாள்தனமா அவர் நடந்துகிட்டார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற, அதாவது பல விதத்துல கிருஷ்ணர் நம்மளை வந்து தோல்வியடைய வைக்கிறார். கிருஷ்ணர் அப்படின்னா மாயை, கிருஷ்ணர் நம்மளை தோல்வியடைய வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது, நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கறது அவருடைய எண்ணம். ஆனா நம்ம வந்து மாயை பக்கம் இருக்கிறதுனால தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ மாயை வந்து நம்மளுக்கு எதுல வந்து நம்ம கர்வம் கொள்றோமோ அந்த விஷயத்திலேயே நம்மளை தோற்கடிப்பார். இப்போ பிரம்மா வந்து புத்திசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா நீ புத்திசாலி இல்ல, முட்டாள், முட்டாள் மட்டும் இல்ல, முட்டாள் நம்பர் ஒன், முட்டாள்களிலேயே வந்து சிறந்தவன் அப்படிங்கறத நிரூபிச்சார் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒருத்தன் இது எப்படி அப்படின்னா, இப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கிரிக்கெட் பாக்குறது கிடையாது, பட் நியூஸ்ல வரும். இப்போ ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா வந்து இந்தியாவில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது இந்தியா ஜெயிச்சுது வச்சுக்கோங்களேன், பெரிய விஷயம்தான்.
அதே ஆஸ்திரேலியால ஜெயிச்சது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் இல்லையா? அவங்க ஊர்ல போயிட்டு அவங்க ஃபீல்ட்ல விளையாடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பிரம்மா புத்திசாலி அப்படி நினைக்கும் போது அந்த புத்திசாலித்தனத்தையே வந்து ஜீரோ அப்படிங்கிற நிரூபிக்கிறார் கிருஷ்ணர். ஸோ இதுதான் வந்து நம்ம கவனமா இருக்கும். நம்ம எதுல வந்து கர்வம் கொள்ளுமோ அதுலயே வந்து கிருஷ்ணர் நம்ம கிட்ட அது உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிப்பார். ஸோ அதனால கவனமா இருந்துக்கணும் எப்பவுமே. ஆனா ஒரு பக்தனுக்கு என்ன அப்படின்னா அதே முற்றிலும் நேர்மாறானது. மூக்கம் கரோத்தி வாசாலம் பங்கும் லங்காயத்தே கிரின் ஏற்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். பக்தனுக்கு வந்து அவனுக்கு பேச்சு திறன் இல்லை அப்படின்னாலுமே வந்து பகவானுடைய கதையை பேசுற அளவுக்கு அவனுக்கு வந்து சக்தி வருமா, டெஃபண்டம் பேசவும் முடியாது ஆனா கேட்கவும் முடியாது அப்படின்னா அவனால வந்து எதையுமே சாதிக்கிற அளவுக்கு கிருஷ்ணர் வந்து மாத்தி விடுவார், அவருக்கு அவ்வளவு சக்தியை கொடுப்பார். அது நம்ம எத்தனையோ சரித்திரத்துல பார்த்திருக்கோம் பக்தர்களுடைய சரித்திரத்துல. அதனாலதான் வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், பணிவா இருக்கணும், எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையில எப்பவுமே ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற போன பல விஷயங்களை வந்து பிரம்மா விமோகன லீலையில இருந்து கத்துட்டோம். பல பிரார்த்தனைகள், பக்தி அப்படிங்கிறது பல விதமான வழிமுறைகளை விட எப்படி சிறந்தது, ஞானம் யோகம் அஷ்டாங்க யோகம் இந்த மாதிரி பல வழிமுறைகள் இருக்கு, அதை விட எப்படி பக்தி சிறந்தது, பக்தர்கள் எப்படி சிறந்தவர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்முடைய பிரார்த்தனைகள்ல பிரம்மா தெரிவிச்சார். அந்த லீலை முடிஞ்ச பிறகு கிருஷ்ணருக்கு அப்ப வந்து வயசு 5 அது முடிஞ்சது. இப்போ 6வது வயசு கிருஷ்ணருக்கு ஆரம்பிக்கிறது, 6th இயர். ஸோ கிருஷ்ணருடைய வயதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டிவிஷன், கௌமாரா பௌகண்டா கைஷோரா. கௌமார நிலை, பௌகண்ட நிலை, கைஷோர நிலை. கௌமார நிலை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு 1 to 5 வரைக்கும் கௌமாரா கௌமார நிலை. பௌகண்டா அப்படின்னா 6 to 10 வரைக்கும், 10 to 16 வரைக்கும் கைஷோரா. ஸோ இப்போ கிருஷ்ணர் வந்து பௌகண்ட நிலையை அடையிறாரு. அது நம்ம போன தடவை கூட பார்த்துருந்தோம், கோபாஷ்டமி அப்படிங்கிற விழா வந்து இப்போதான் வந்து கொண்டாடுவாங்க. கோபாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணர் இந்த 5 வரைக்குமே வந்து கன்றுகளை மேய்த்திருந்தார், இப்பத்துல இருந்து பசுக்கள் பசுக்களை வந்து மேய்க்கிறதுக்கு நந்த மகாராஜாவும் யசோதாவும் அனுமதி கொடுத்து அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா வளர்ந்த பிறகு பெரிய பசுக்களை வந்து மேய்க்கிறதுக்கு சக்தி வரும் இல்லையா? ஸோ இப்போ இத்தனை நாள் வந்து கன்றுகளை மேய்த்துட்டு இருந்ததுனால அவங்க விருந்தாவனத்தை விட்டு ரொம்ப தூரம் போய் பசுக்களை மேய்க்கிறது கிடையாது, விருந்தாவனத்துக்கிட்டே வந்து அவங்க மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் லேட்டா போனாலுமே சீக்கிரமா வந்துருவாங்க. ஆனா இப்போ வந்து பசுக்களை மேய்க்கிறதுனால ரொம்ப தூரம் அவங்க பசுக்களை வந்து கூட்டு போக வேண்டியது இருக்கு. பக்தர்களுக்கு யசோதாமாவுக்கும் சரி மற்ற பக்தர்களுக்கும் அந்த பிரிவு அப்படிங்கிற நேரம் வந்து அதிகரிச்சிருது, லேட்டா திரும்ப வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமா மேய்ச்சல் எல்லாம் தேவை அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரமா கூட்டிட்டு போவாங்க. இப்போ கிருஷ்ண பலராமர் விருந்தாவனம் முழுக்க வந்து இந்த பசுக்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. யசோதாமா வந்து கிருஷ்ணருக்காக பாதுகையை செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, முள் எல்லாம் இருக்கும், ரொம்ப தூரமா போறாங்க அப்படிங்கறதுனால வெயில் இருக்கும், முள் இருக்கும், இன்னைக்கு மாதிரி ரோட் எல்லாம் இருக்காது. ஸோ கிருஷ்ணருடைய மிருதுவான பாதங்களுக்கு உகந்ததா இருக்காது, கஷ்டப்படுவார் கிருஷ்ணர் சொல்லி யசோதாமா வந்து பாதுகையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. உடனே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றார், அப்ப எனக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பீங்களா? லட்சக்கணக்கான பசுக்கள் இருக்கு, அவங்களுக்கும் நீங்க பாதுகை ஷூஸ் அவங்களுக்கும் பாதுகை கொடுத்தா நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் யசோதாமா கிட்ட கேட்ட உடனே அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யசோதாமா கேட்கறாங்க. ஸோ இதை வந்து பசுக்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க, ஒட்டு கேட்டுட்டு என்ன பண்றாங்க, அந்த ராத்திரி அடுத்த நாள் கிருஷ்ணர் பசுக்களை கூட்டு போகணும். ஸோ அந்த ராத்திரியே எல்லா பசுக்களும் என்ன பண்றாங்களாம், விருந்தாவனம் முழுக்க போயிட்டு எல்லா ரொம்ப கடுமையான கற்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க குதிச்சு குதிச்சு எல்லாத்தையுமே வந்து மிருதுவான பவுடர் மாதிரி ஆக்கிடுறாங்க, ஜான்சன் ஜான்சன்ஸ் பவுடர் மாதிரி. இன்னைக்கு விருந்தாவனத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம், அங்க இருக்கிற மண் எல்லாமே வந்து ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ பசுக்கள்லாம் வந்து அந்த சேவையை அந்த ராத்திரி தூங்காம வந்து செஞ்சிடறாங்க. கிருஷ்ணர் வரப்போற, அதுவும் செருப்பு போடாம வரப்போற நம்மளுக்காக, ஸோ அவருக்கு எந்த ஒரு இடையூறு வந்துடக்கூடாது சொல்லி எல்லாரும் அந்த சேவையை வந்து கிருஷ்ணருடைய இன்பத்துக்காக செய்யறாங்க. ஸோ இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் பசுக்களை கூட்டிட்டு விருந்தாவனத்துக்குள்ள விருந்தாவனம் முழுக்க வந்து போக போறாங்க. கிருஷ்ணருடைய கால் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய தாமரை பாதங்கள், கிருஷ்ணா லோட்டஸ் ஃபீட் இஸ் மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ், இருக்கிறதுலே ரொம்ப மங்களகரமானது. பல விதமான மங்களகரமான சின்னங்கள்லாம் வந்து கால்கள் இருக்கும் இல்லையா, சிம்பிள்ஸ், ஆஸ்பீஷியஸ் சைன்ஸ். ஸோ பகவானுடைய கால்கள் இப்போ விருந்தாவனம் முழுக்க வந்து விருந்தாவனம் முழுக்க அவருடைய கால்கள்
இருக்கிறதுனால சோ முழு விருந்தாவனமே வந்து தூய்மை அடையறதுதான். சோ இப்போ அங்க இருக்கிற செடிகள் கொடிகள்லாம் வந்து அங்க இருக்கிற பழங்கள் நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த செடிகள்லாம் வந்து குனிஞ்சு இருக்குதான். சோ கிருஷ்ணரும் பலராமரும் கிருஷ்ணர் பலராமரை பத்தி என்ன சொல்றாங்க, இந்த செடிகள்லாம் பாருங்க உங்களுக்கு நமஸ்காரம் தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி பலராமருக்கு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பல விதத்துல வந்து அவங்க விருந்தாவனத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற பறவைகள் கொடிகள் செடிகள் விலங்குகள் பல விளையாட்டுகள் நம்மளுக்கே பல தடவை எப்படி கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனம் முழுக்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதை பார்த்தோம். அங்கிருந்து அந்த இயற்கையான சூழ்நிலைகள் வெரி செரினிக் அட்மாஸ்பியர் பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். அங்க இருந்த செடிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருவவாதிகள் இதுக்கு முந்தின ஜென்மத்துல. ஆனா இப்ப வந்து அவங்க பலராமருடைய அழகை பார்த்து தங்களுடைய நிலையை வந்து உயர்த்திக்கணும் ஆசைப்படுறாங்களாம். பிரம்மவாதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு முந்தன்ல. சோ ஞானிகள் யோகிகள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலையை அடையிறாங்க சில சமயம். சோ அந்த நிலையை அடையும் பொழுது இன்னும் அவங்களுடைய ஆன்மீக நிலையை உயர்த்திக்கிறதுக்கு கிருஷ்ணர் கிட்ட இந்த மாதிரி சேவை செய்து பிரார்த்தனை பண்றாங்களாம். கிருஷ்ணரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பசுக்களை வந்து எப்படி கூப்பிடுவாருன்னா பேர் வச்சு கூப்பிட மாட்டார், தன்னுடைய புல்லாங்குழல் வச்சு புல்லாங்குழல் மூலமா வந்து பசுக்களை கூப்பிடுவார். பசுக்கள்லயுமே பாத்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்கு அவங்களுடைய வடிவத்துக்கு ஏத்த மாதிரி. சோ அதுலயுமே வந்து பல வகைகள் கலர்ஸ் நிறங்களுக்கு பல வகைகள் இருக்கு, பேர் அவங்க வடிவத்துக்கு ஏத்த மாதிரி பிரிவுகள் இருக்கு. சோ எப்படி கிருஷ்ணர் நம்ம எல்லாம் 108 மணி வச்சிருக்கோம் இல்லையா ஜப்ப மாலையில, சோ கிருஷ்ணருக்கும் அதே மாதிரி 108 மணி வச்சிருப்பாராம். என்ன ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு பசுவின் வகையுடைய பெயர், சோ 108 வகைகள். சோ அந்த மாதிரி தன்னுடைய புல்லாங்குழலை வச்சு கூப்பிடுவாராம். கூப்பிட்ட உடனே அந்த குறிப்பிட்ட பசுக்கள்லாம் வந்து சத்தம் போடுமா கிருஷ்ணர் கூப்பிட்ட உடனே சந்தோஷத்துல. சோ இந்த மாதிரி பல விதத்துல கிருஷ்ணரும் பலராமரும் பசுக்களை வச்சு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சோ சில சமயம் வந்து அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது பலராமருக்கு வந்து சவர்வடைவார், பலராமருக்கு டயர்ட் ஆகும். சோ டயர்ட் ஆச்சு அப்படின்னா பலராமர் என்ன பண்ணுவாராம், அங்க கிருஷ்ணர் மேல படுத்துப்பாராம். சோ அந்த படத்தை நம்ம பாத்துருந்தீங்க இதுக்கு முன்னால, சோ இப்ப பார்க்க முடியல. சோ பலராமர் வந்து கிருஷ்ணர் மேல படுத்த உடனே கிருஷ்ணர் வந்து பலராமருக்கு கால் அமுக்கி விடுவார். சோ இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான இலைகள். சில சமயம் கிருஷ்ணருக்கு டயர்டா இருக்கும், சோ கிருஷ்ணர் வந்து ஏதாவது கோபர் மேல படுத்துக்கும் போது இல்லைன்னா ஒரு மரத்துக்கு அடியில வந்து அந்த வேருக்கு மேல படுத்துட்டு இருப்பாரு, அந்த வேரை வந்து தலகாணியா வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் பல விதத்துல லீலை செய்யும் பலராமர் வந்து கால் அமைக்க விடுவார். சோ ரொம்ப அற்புதமான லீலைகள்லாம் நடக்கும் விருந்தாவனத்துல. சோ பாம் ஃபேன் அந்த விசிறிகள் எல்லாம் வச்சு வந்து கிருஷ்ணர் வந்து பலராமருக்கு விசிறி விடுவார், பலராமர் கிருஷ்ணருக்கு விசிறி விடுவார். மற்ற கோப்பர்கள் எல்லாம் வந்து ஆடுறது பாடுறது, மற்ற குரங்குகள் விலங்குகள் மாதிரி நகல் செய்வது, இந்த மாதிரி பல விதத்துல வந்து அவங்க எப்பவுமே அனுபவிக்கிறது உண்டு. லக்ஷ்மி தான் வந்து பொதுவா விஷ்ணுவுக்கு மசாஜ் பண்றது, கால் அமைக்கி விடுற அந்த சேவை அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு உரிதானது. லக்ஷ்மி மட்டும் செய்யற சேவை இன்னைக்கு எல்லா கோபர்களுக்கும் கிடைக்குது, கிருஷ்ணர் பலராமருக்கு செஞ்சு விடுறார், பலராமர் கிருஷ்ணருக்கு செஞ்சு விடுறார். சோ இந்த மாதிரி அற்புதமா வந்து லீலைகள் நடக்கும்பொழுது ஒரு சமயம் ஸ்ரீதாமா சுபலா ஸ்தோக கிருஷ்ணா இவங்க மூணு பேர் கிருஷ்ணருடைய நண்பர்கள்லயே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஸ்ரீதாமா சுபலா ஸ்தோக கிருஷ்ணா சோ இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க, அங்க தாளவனம் அப்படின்னு சொல்லி ஒரு வனம், ஒரு ஃபாரஸ்ட், ஒரு வனம் இருக்குது பக்கத்துல, விருந்தாவனம் அப்படிங்கிறது ஒரு வனம். சோ அதே மாதிரி பக்கத்துல தாளவனம் அப்படின்னு சொல்லி ஒரு வனம் இருக்கு. தாளவனம் அப்படின்னா தால் ஃப்ரூட், தாள் அப்படின்னா பனைமரம் இருக்கு இல்லையா. சோ நம்ம பனைமரத்துல வந்து அந்த நுங்கு சாப்பிடுவோம் எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த பனைமரங்கள் அதிகமா இருக்கு. சோ அங்க இருந்து அந்த பழங்களுடைய வாசனை வந்து ரொம்ப அற்புதமா வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. சோ அந்த வாசனையை வச்சுட்டு எல்லா நண்பர்களும் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ஒரு வேண்டுகோளை விடுத்தாங்க. என்ன அப்படின்னா கிருஷ்ண பலராமா இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான வாசனை வருது உங்களுக்கும் தெரியும், அங்க பழங்கள் ரொம்ப இனிமையா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அங்க யாராலையும் போக முடியாது. ஏன்னா அந்த தாளவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசுரன், அந்த அசுரன் வந்து பாத்தீங்கன்னா கழுத ரூபத்துல இருக்கான், அந்த அசுரன் ரொம்ப கொடுமையானவன், யார் அந்த பக்கம் போனாலுமே வந்து அவன் கொன்றுவான், மனுஷங்களையே சாப்பிட்டுருவான். சோ அதனால யாரும் அந்த பக்கம் போறது கிடையாது. பலராமா நீ ரொம்ப பலம் வாய்ந்தவன், கிருஷ்ணா நீ பல அசுரர்களை கொண்டிருக்க, சோ இன்னைக்கும் உன்னுடைய சக்தியை காட்டி அந்த அசுரனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு அந்த பழத்தை சாப்பிடணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் வந்து கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வேண்டுகோள் விடுத்தாங்க. ஆனா ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு என்ன விளக்குறாங்க அப்படின்னா, நண்பர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு, ஆனா உண்மையிலேயே
கிருஷ்ணருடைய திருப்திக்காக தான் அவங்க கேட்கறாங்க, கிருஷ்ணருக்கு அதை நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் அவங்க சொல்றாங்க. ஆனா உனக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் தன்னுடைய விருப்பத்தை காட்ட மாட்டார் அப்படிங்கறதுனால என்ன சொல்றார், நாங்க சுவைக்கணும் அப்படின்னு சொல்றதுனால கிருஷ்ணர் ஆர்வம் காட்டுவார் அப்பதான். சோ கிருஷ்ணர் ஆர்வம் காட்டி நம்ம அங்க போனோடனே முதல்ல கிருஷ்ணருக்கு அதை நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கறதான் பக்தர்களுக்கு எப்பவுமே எண்ணம். எப்பவுமே ஏன்னா தூய பக்தர்கள் பக்தி அப்படின்னாலே பகவான் பக்தர்களோட திருப்திக்காகவும் பக்தர்கள் பகவானோட திருப்திக்காகவும் சேவை செய்வது அப்படிங்கறதான் பக்தி அப்படிங்கறத பார்த்திருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு ஏக்கம் இல்லாம, எந்த ஒரு தடை இல்லாம நித்தியமா கைங்கரியம் செய்யறது அப்படிங்கறதுதான் பக்தி அப்படிங்கறத நம்ம எத்தனையோ தடவை வந்து அன்யா அபிலாஷிதா சூன்யா ஞான கர்மாதனாவிதம் அனுகூலிய கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். சோ நம்ம பல தடவை இந்த தூய பக்தியினுடைய வியாகியானத்தை அர்த்தத்தை வந்து வரையறையை வந்து பார்த்திருக்கோம். சோ பக்தர்கள் எப்பவுமே கிருஷ்ணரோட திருப்திக்காக, நம்மளுக்கு ஆரம்பத்துல இருக்கும் பொழுது ஓகே எனக்கு வந்து பீஸா பிடிக்கும், எனக்கு பாஸ்தா பிடிக்கும், சோ கிருஷ்ணருக்கு நாளைக்கு பீஸா சமைக்கலாமா அப்படின்ட்டு பேசுவோம். ஆனா பேசும்பொழுதே நம்மளுக்கு நாக்கில வந்து எச்சல் வரும் இல்லையா. சோ அது ஆரம்ப நிலை, எனக்கு என்ன பிடிக்குமோ கிருஷ்ணருக்கு அதை நைவேத்தியம் செய்யறது. அதுக்கு உயர்ந்த நிலை என்ன, பகவானுக்கு என்ன விருப்பம் அதை நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிறது உயர்ந்த நிலை. நம்ம ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால தவறு கிடையாது, நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் பிரசாதமே சாப்பிடாம வெளியில போயிட்டு எதையோ சாப்பிடுறதுக்கு பதில் ஓகே எனக்கு இது பிடிக்கும் சரி நான் கிருஷ்ணருக்கு செஞ்சு நைவேத்தியம் செய்து சாப்பிடுறேன் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை பக்தி. சோ பட் அதுவே வந்து நம்ம முன்னேற என்ன ஆகும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு எது திருப்தியோ அது மட்டும்தான் பக்தன் செய்வான். சோ பகவானுக்கு நெருங்கிய பக்தர்கள் அவங்களுக்கு எந்த விதமான சுயநலம் இருக்காது அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அங்க என்ன சொல்றாங்க, நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க இருக்கிற அசுரர்களுடைய நண்பர்களும், அசுரருக்கு பல சகாக்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுமே வந்து கழுத ரூபத்துலதான் இருப்பாங்களாம். தேனுகா அசுரா, அந்த அசுரனுடைய பேர் தேனுகா அசுரா. இது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு இல்லையா. சரி எப்படின்னா நம்ம வைகுண்டத்துல ஐந்து விதமான மோட்சங்கள், சாயுஜ்யா சாரூபியா சாலோக்கியா சாமீபியா சஷ்டி அப்படின்னு சொல்லி ஐந்து விதமான மோட்சங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சாரூபியா அப்படின்னா என்ன, முக்தி அடைந்த ஆத்மாக்கள், வைகுண்டத்துல முக்தி அடைந்த ஆத்மாக்கள் பகவானுக்கு நாராயணருக்கு எப்படி நான்கு கரங்கள் இருக்கோ அதே மாதிரி எல்லாருக்குமே நான்கு கரங்கள் இருக்குமா. சோ சாரூபிய பகவானுக்கு என்ன ரூபம் இருக்கோ இவங்களுக்கும் அதே மாதிரி ரூபம், பக்தர்களுக்கும் அதே மாதிரி ரூபம் இருக்குமா. சோ அதே மாதிரி இங்க தேனுகாசுரன் வந்து கழுத ரூபத்துல இருக்கிறதுனால அவனுடைய சகாக்களுமே வந்து கழுத ரூபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து பாக்குறோம். சோ பறவைகள் கூட அந்த பக்கத்துக்கு போகாதான், ஏன்னா பறவைகளுக்கும் பயமா, ஏன்னா பல பறவைகளையுமே வந்து அவன் கொண்டு சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி. சோ அது யார் அப்படின்னா கம்சனுடைய சேவகர்கள் இவங்கெல்லாம், கம்சனால அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த மனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு, யாரும் வந்து சாப்பிடக்கூடாது. சோ எல்லாமே வந்து இந்த அசுரர்களும் சாப்பிட மாட்டாங்களாம், எல்லாத்தையுமே வந்து கம்சனுக்கு தான் அனுப்பி வைப்பாங்களாம். சோ பாப்போம் நம்ம கழுதை வந்து எப்படி உண்மையான தன்னுடைய நலன் எங்க கிடைக்கும் அப்படின்னு தெரியாம ஏன் வந்து கழுத மாதிரி வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். சோ தெரியாம வந்து நம்ம சொல்லுவோம் அது. சோ முட்டாள்தனமா தனக்காகவும் வேலை செய்யாம ஏதோ ஒரு அசுரனுக்காக நீங்க சொல்லலாம், இல்லையே எங்க நியாயமா இருக்கு, அந்த அசுரனா இருந்தாலுமே வந்து எப்படி மனசாட்சியோட எப்படி நேர்மையா வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த தூய பக்தி கம்சனுக்கு தூய பக்தி செய்யறா. சோ அவன் எப்படி அசுரன் சொல்லலாம் பாக்கலாம், அதனுடைய தாத்பரியத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் ஏன் வந்து அது அசுரன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த தேனுக்கு பக்தர்கள் கிருஷ்ணரும் பலராமரும் கோபர்களோட சேர்ந்து தாளவனாக்கு போறாங்க. தாளவனாக்கு போன உடனே பலராமர் முதல்ல நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற பெரிய பனைமரத்தை வச்சு நல்லா உழுக்கிறாரு, நல்லா ஆட்டுறாரு. ஆட்டின உடனே அங்கிருந்த பழுத்த அந்த பழங்கள்லாம் கீழே விழுது. அந்த சப்தத்தை கேட்ட உடனே தேனுகாசுரனுக்கு வந்து உடனே கோபம், யாரா அது என்னுடைய ராஜ்யத்துல வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இந்த கோபத்துல வந்து அந்த கழுத எந்த அளவுக்கு பெரிய உடல்னா சாதாரண அளவு கிடையாது, ரொம்ப பெரிய அளவுல இருந்தானாம். சோ பலராமரை நோக்கி ஓடி பாய்ந்து வந்து தன்னுடைய பின்கால், கழுத பொதுவா வந்து எப்படி அடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஓடி வந்து பலராமர் மேலேயே பலராமர் மேலேயே வந்து தேனுகாசுரன் அடிச்சான். சோ அடிச்ச உடனே பலராமர் அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒன்றும் ஆகாது பட் பொறுத்துக்கிட்டு இருந்தார். ரெண்டாவது தடவை அடிக்கும் போது என்ன பண்றார், பலராமர் அந்த கழுதியினுடைய கால்களை வந்து ஒரு கையில பிடிச்சு அப்படியே நல்லா சுழற்றி நல்லா சுத்தி 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 தூக்கி வீசி எறிஞ்சிடுறார். அந்த சுத்தும் போதே வந்து தேனுகாசுரனுடைய உயிர் பிரிஞ்சிருது.
ஆத்மா மோட்சம் அடைஞ்சிருது. ஸோ அந்த உடலை தூக்கி ஒரு பெரிய பனைமரத்து மேலேயே வந்து வீசிடுறார். ஸோ அந்த பனைமரத்து மேல வந்து விழுந்த உடனே என்ன ஆகுது, அதனுடைய வேகத்துல அந்த பனைமரம் வந்து விழுந்து இன்னொரு மரத்து மேல விழுந்து அந்த மரம் இன்னொரு மரத்து மேல விழுந்து ஒரு பெரிய சூறாவளி புயலே வந்த மாதிரி ஒரு காட்சி. அங்க எல்லா பழங்களும் கீழே கொட்டி எல்லா மரங்களும் வந்து ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது இதை பார்த்துக்கிட்டு இருந்த தேனுகாசுரனுடைய நண்பர்களுக்கு ஒரே கோபம், எங்களுடைய தலைவனை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா கழுதைகளுமே வந்து, அந்த கழுதைகள்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்துல இருக்குமா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ கிருஷ்ணரும் பலராமரையும் நோக்கி எல்லா கழுதைகளும் வந்து வேகமா வந்து கொல்ல வந்துதான். ஸோ கிருஷ்ண பலராமர் ரொம்ப எளிமையா வந்து எல்லா கழுதைகளையும் எல்லா அசுரர்களையுமே வந்து கொன்று ஒவ்வொரு செடி மேல தூக்கி விசிறி அடிச்சிடுறாங்க. விசிறி அடிச்ச உடனே அது ஏதோ வந்து ஒரு பானோராமிக் வியூ, ஒவ்வொரு கலர்ல இருந்ததுனால அந்த அசுரர்கள்லாம் வந்து அதுவும் பெரிய சைஸா இருந்ததுனால ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மேகம் மாதிரி இருந்ததான். ஸோ அப்படியே கலர்ஃபுல்லா இருந்ததுதான். பகவான் வந்து பொதுவா வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது செத்து போன போனம் ரத்தம் ரொம்ப அசிங்கமான ஒரு சூழ்நிலை. ஆனா கிருஷ்ணர் இங்க கொண்டதுனால அவங்க தூய்மையை அடைஞ்சிடுறாங்க. அதே சமயம் எல்லாமே வந்து ஹிருதயத்துக்கே வந்து இனிமையா இருந்துதான், எல்லாரும் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அழகா இருந்தாங்களாம், எல்லாம் அருமையான காட்சியா இருந்துதான். ஸோ இதுக்கடுத்து என்ன ஆகுறது, பலராமர் அஃப்கோர்ஸ் எல்லாரும் கிருஷ்ண பலராமரை எல்லா தேவர்கள் எல்லாம் வந்து மிக்க மகிழ்ச்சியில அதை வந்து எப்பவும் தெரியும் ஒரு அசுரனை கொண்டுட்டாங்க அப்படின்னா உடனே எல்லா தேவர்களுக்கும் மகிழ்ச்சி. மேல வந்து கந்தர்வர்கள் சானராஸ் அப்புறம் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கொண்டாடி மேல இருந்து மலர்களை வந்து கிருஷ்ண பலராமருக்கு தூவுறாங்க. அது ஒரு பெரிய நிகழ்ச்சியா நடக்கிறது. இதன் பிறகு அந்த தாளவனத்துக்கு எல்லா மக்கள் மிருகங்கள் பறவைகள்லாம் வந்து அங்கிருந்த பழங்களை வந்து சுவைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இந்த அசுரனை ரொம்ப சின்ன சாப்டர் தான், சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, ஸ்மால் சாப்டர். அசுரனை ரொம்ப எளிமையா வந்து கொண்டுடுறார். இந்த விதத்துல கிருஷ்ண பலராமர் பல அற்புதமான லீலைகளை புரிஞ்சாங்க. அந்த அசுரனை கொண்டுட்டு அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப திரும்ப போயிட்டு இருக்காங்க விருந்தாவனத்துக்கு. ஸோ இந்த விதத்துல பல அற்புதமான லீலைகள் கிருஷ்ண பலராமர் விருந்தாவனத்துல புரிஞ்சாங்க. ஸோ இங்க நம்ம பின்னால பார்க்கலாம் தேனுகாசுரனை வந்து. அஃப்கோர்ஸ் இது கிருஷ்ணர், ஸோ அதனால இது தேனுகாசுரன் கிடையாது, தேனுகாசுரனுடைய சகாக்கல்ல ஒருத்தன் சொல்லலாம். பின்னால பலராமர் பாருங்க. ஸோ கிருஷ்ணர் எப்பவுமே மஞ்சள் நிற ஆடையை உடுத்தின்னு இருப்பார், பலராமர் வந்து நீலம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருப்பார். பலராமர் பின்னால இருக்கார். ஸோ அந்த கழுதை பாருங்க, பின்னால வேற கலர்ல இருக்கு, முன்னால இருக்கிற கழுதை வேற கலர்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு கழுதையும் ஒவ்வொரு கலர்ல இருந்துதான். ஸோ இந்த பக்கம் பார்க்கலாம் கிருஷ்ணர் எப்படி பலராமருடைய கால்களுக்கு மசாஜ் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது. மற்றவங்க எல்லாம் வந்து பல விதத்துல வந்து நகைச்சுவைகளை செய்துகிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பலராமருக்கு உடைய டயர்ட்னஸ் கலப்பை வந்து போக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விதத்துல விருந்தாவனம் எப்பவுமே பல விதமான அற்புதமான லீலைகளால நிரம்பி இருந்தது. ஸோ கிருஷ்ணர் முதல் தடவையா வந்து ரொம்ப தூரம் போயிட்டு, நான் இப்பவே ஏற்கனவே சொன்னேன் அவர் திரும்ப வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பசுக்களை இணைத்துட்டு ரொம்ப தூரம் போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால மற்ற பக்தர்கள் கிருஷ்ணருடைய அம்மா அப்பா முதிர்ந்த கோபியர்கள் மற்ற கோபியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. கிருஷ்ணர் ஏன்னா தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சம்போகா விப்ரலம்பா சொல்லி சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்க வந்தார் அப்படின்னா, எப்படி பிரிவுல நம்ம அன்பை வளர்த்துக்கிறது அப்படிங்கறத வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்க வந்தார். சம்போகம் அப்படின்னா சேர்றது, விப்ரலம்பா அப்படின்னா பிரியறது. ஸோ இப்ப பிரிஞ்சிருக்கும் போது என்ன ஆகும், பொதுவா நம்மளுடைய பக்தியானது அதிகரிக்குது பல மடங்களை. பொதுவா நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பசங்க மேல வந்து ரொம்ப பற்றோட இருக்கும் அப்படின்னா, பையனை டெய்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அன்புதான், அதே அம்மா அப்பா அதே அன்புதான் இருக்கும். ஆனா பையன் திடீர்னு ஒரு 10 நாள் வெளியூருக்கு போயிட்டா வச்சுக்கோங்க, இன்னும் ஏக்கம் அதிகமாகிடுது, இன்னும் பையனை பத்தியான எண்ணங்கள் நினைப்பு வந்து ஜாஸ்தி ஆயிருது இல்லையா, ஸோ இன்னும் தீவிரம் அடையுது. ஸோ அதே மாதிரி யசோதா அம்மா நந்த மகாராஜா மற்ற கோபியர்கள் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் மேல அவ்வளோ ஒரு பிரியம். ஸோ கிருஷ்ணர் விட்டு ரொம்ப நேரம் பிரிஞ்சு இருக்க முடியாது அவங்களால. ஸோ அந்த நிலை பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏக்கங்கள் கவலைகள்லாம் ஜாஸ்தி ஆயிருது. ஆனா வெளித்தோற்றத்துல பாக்குறதுக்கு அது ஏதோ அவங்க அழுகுறாங்க கவலையோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனா பக்தியின் பார்வையில பார்க்கும் பொழுது
அவங்களுடைய பக்தி பல மடங்கு அதிகரிச்சு அவங்களுக்கு உள்ள அந்த ஆனந்தம் பக்தியுடைய ஆனந்தம் வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். சோ பயனை விட்டு பிரிஞ்சிருக்கோம் பௌதீகமா அப்படின்னா அது பௌதீகம், ஆனா இங்க ஆன்மீகமாச்சே. பௌதிகத்திலேயே வந்து சோ எப்படி அவனுடைய எண்ணம் ஜாஸ்தி பையன் மேல வந்து அவன் அம்மாவுக்கு அந்த பையன் மேல இருக்கிற அன்பு ஜாஸ்தி ஆகி பையன் திரும்பும் பொழுது உடனே வந்து அந்த அன்பு வந்து அதிகமா வந்து வெளிப்படுத்துவாங்க. டெய்லி வெளில போயிட்டு வரான், 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான், 5 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான்னா டெய்லி அன்பு இருக்கும். ஆனா ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம் வீட்லயே இல்லாம அந்த பையன் திரும்ப வரும்போது அம்மா வந்து எப்படி விருந்தெல்லாம் செஞ்சு வைப்பாங்க, வந்த உடனே முத்தம் கொடுப்பாங்க, இன்னும் அதிகமான பக்தியை வெளிப்படுத்துவாங்க. சோ சேரும் பொழுது அந்த விப்ரலம்பா அப்படின்னா பிரிவுல பக்தி சேருது, சம்போக அப்படின்னா சேருவது. அந்த விப்ரலம்பால இருக்கும் பொழுது அந்த பிரிவுல அந்த ஏங்கி 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 கிருஷ்ணர் மறுபடியும் பார்க்கும் பொழுது அந்த சம்போகம் வரும்பொழுது அந்த விப்ரலம்பாவுடைய முழு சுவையுமே வந்து அப்போ வெளிப்பாடாகும். சோ பௌதிக உலகத்துல அந்த விப்ரலம்பா அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் வந்து சில சமயம் இல்லை எல்லா சமயமே வந்து நம்ம பௌதிக உலகத்தினுடைய நியாயம் என்ன, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம விட்டு போய் தான் ஆகணும். சோ அது அந்த விப்ரலம்பம் அப்படிங்கிறது நிரந்தரமா ஆயிடும். சோ அதனால இங்க வந்து அந்த சுவையை அனுபவிக்க முடியும், ஆனா கிருஷ்ணர்கிட்ட அந்த சுவையை நம்ம அனுபவிக்க முடியும். சோ பிரிவுல எப்படி பக்தி செய்வது அப்படிங்கறதான் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தார். சோ சில சமயம் மக்கள் கேள்வி கேட்கறது உண்டு, கிருஷ்ணர் வந்து கோபியர்கள்லாம் விட்டு போயிடுறாங்க, கோபியர்கள் எப்பவும் வேங்கிட்டே இருக்காங்க, யசோதாமா விட்டு போயிடுறாரு, சோ என்ன கடவுளுங்க இவங்க எப்பவுமே அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க, என்ன பக்தி இது? பட் உண்மையிலேயே இது வந்து உயர்ந்த பக்தி அப்படிங்கறதான் வந்து நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ யசோதாமெல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் திரும்ப வர சத்தம் கேட்கறது. கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டே எல்லாரும் பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே வரும்பொழுது அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாருக்கும் உற்சாகம் வந்து கிருஷ்ண பலராமரை பாக்குறதுக்கு வராங்க. எல்லா அம்மாமார்கள் எல்லா கோபர்களுடைய அம்மா எல்லாருமே வராங்க. வந்த உடனே முதல்ல கிருஷ்ணரை வந்து கட்டி பிடிப்பாங்க, அதுக்கு பிறகு தங்களுடைய பசங்களை கட்டி பிடிப்பாங்க. சோ இந்த மாதிரி பிரஜவாசிகளுடைய மன இயக்கங்கள்லாம் கிருஷ்ணரை பார்த்த உடனே பறந்து போயிருது. அந்த மன இயக்கம் அப்படிங்கிறது ஆன்மீகமானது பௌதிகமானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் பலராமர் எல்லா கோபுரங்களும் அவங்க வீட்டுக்கு போன உடனே எல்லா அம்மா அம்மார்களும் வந்து அவங்க பசங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து நகைகள்லாம் போட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை படுக்க வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தினசரி பல விதத்துல வந்து கிருஷ்ண பலராமர்கள் லீலைகளை தெரிவிக்கிறாங்க. ஒரு சமயம் வெயில் காலம் வருது, அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் பலராமர் வீட்லயே இருந்துடுறார், அதுவுமே வந்து பலராமருடைய பிறந்த நாள் அப்படிங்கறத நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க. சோ பலராமர் வீட்லயே வந்து இருக்கும் பொழுது கிருஷ்ணரும் நண்பர்களும் அதே மாதிரி யமுனைக்கும் விருந்தாவனத்துக்கும் பல இடத்துக்கு போய் மாடமைக்கிறதுக்கு போறாங்க. சோ எல்லா பசுக்களும் கோபர்களும் அங்க இருக்கிற யமுனை நதியுடைய தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த யமுனை நதியுடைய தண்ணி வந்து விஷத்தால கலகம் அடைஞ்சதுனால குடிச்சவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட செத்து போற நிலைக்கு மயங்கி விழுந்துடுறாங்க. மரணம் அடைகிற தருவாய் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்பேரண்ட்லி டெட், மரணம் நடந்த நிலை அவங்களுக்கு வந்துருது. உடனே கிருஷ்ணர் என்ன நடந்தது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு அவருடைய பார்வையாலேயே வந்து அவங்களுக்கு உயிரை மீட்டு கொடுத்துடுறார். சோ எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய மற்றொரு சக்தியை வந்து வெளிப்படுத்தின உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லா கோபர்களும் புரிஞ்சு கிருஷ்ணரை வந்து புகழ்ந்து பாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியறது ஏன் யமுனைக்கு வந்து இந்த சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி காளியா விஷப்பாம்பு அந்த காளியனுடைய வேலைதான் அப்படிங்கறத கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரத்தினுடைய கதை காளியனின் வதம், காளியன் வதம் கிடையாது காளிய லீலா. சோ காளியனை வந்து வதம் செய்ய மாட்டார் கிருஷ்ணர், அதையும் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படிங்கிற காரணம் என்ன அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ ஆச்சாரியர்கள் இன்னும் சில விஷயங்களை வந்து இந்த லீலைகள் மூலமாக தெரிவிக்கிறாங்க. சோ தேனுகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் எதை பிரதிநிதிக்கிறான் அப்படின்னா, உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா அது அவனுடைய நிலம் கிடையாது, அவனுடைய இடம் கிடையாது, உண்மையிலே எல்லாமே கிருஷ்ணருது, அது கம்சனும் கிடையாது. சோ தான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட தெரிஞ்சுக்காம அறியாமையில இருக்கிறவனைதான் வந்து தேனுகாசுரன் பிரதிநிதிக்கிறான், அறியாமையில இருக்கிற ஆத்மாக்களை தான் வந்து தேனுகாசுரன் பிரதிநிதிக்கிறான். சோ இது யாருது, இது என்னது கிடையாது, நான் யார், இது என்னோடது கிடையாது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
நான் உடல் கிடையாது ஆத்மா, எனக்கு இருக்கிற விஷயங்கள் எனக்கு ஓகே, எனக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, ஆனா இதெல்லாம் எந்த கிடையாது கிருஷ்ணர் அப்படிங்கறது உணர்ந்து இருக்கணும். அது இல்லை அப்படின்னு அறியாமையில இருக்கும். அந்த அறியாமை நிலையே தான், அறியாமையில உள்ள ஆத்மாக்களை தான் வந்து தேவனகாசுரன் பிரதிநிதிக்கிறான். ஸோ இந்த லேண்ட் மாஃபியா மாதிரி ப்ராப்பர்ட்டி கிராபிங், ஸோ உண்மையிலே அதெல்லாம் வந்து கிருஷ்ணருது. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், இல்ல இல்ல என்னுடைய தலைவன் கம்சன், கம்சனுக்கு நான் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கேன், ஸோ கம்சனுடைய இடத்தை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் செய்துட்டு இருந்ததுதான் வந்து முட்டாள்தனம் அப்படிங்கறது தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கழுதைகளும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிதான். ஏன் கழுத மாதிரி வேலை செய்யாத அப்படின்னு திட்டுறது உண்டு, டோன்ட் ஒர்க் லைக் டாங்கிஸ். ஏன் அப்படின்னா கழுத வந்து இருக்கிறதுலே ரொம்ப முட்டாள்தனமான ஒரு ஜீவன். அஃப்கோர்ஸ் அதுக்கும் நல்ல குணங்கள்லாம் இருக்கு, நம்ம இல்லைன்ட்டுலாம் சொல்லலை. பட் ஏன் வந்து கழுத மாதிரி வேலை செய்யறோம் அப்படின்னு, கழுத மாதிரி வேலை செய்யாத திட்டுறாங்கன்னா முட்டாள்தனமா வேலை செய்யக்கூடாது. கழுத வந்து என்ன பண்ணுமா, தன்னுடைய முதலாளிக்கு வந்து பார்க்கலாம், அந்த கழுதைக்கு பின்னால தோபி வந்த ரொம்ப அதிக அளவுல வந்து மூட்டையை சுமக்க விட்டு கழுதையை வந்து கூட்டிட்டு போறது நம்ம பார்த்துருக்கோம். அந்த கழுதை என்ன நினைக்குமா, என்னுடைய முதலாளிக்கு நான் வேலை செய்யல அப்படின்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது. என்ன சாப்பாடு, கொஞ்சம் புல் சாப்பிடும். அந்த புல் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து விளைஞ்சு கிடக்கும். ஆனா கழுதை என்ன நினைக்குமா, என் முதலாளிக்கு நான் வேலை செய்யலன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்குமா. அதனாலதான் வந்து கழுத மாதிரி வேலை செய்யாது. இப்ப மக்களும் இன்னைக்கு கழுத மாதிரி வேலை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா தனக்கு விதிக்கப்பட்ட சந்தோஷம் ஏற்கனவே வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கர்மத்தினால. ஸோ இவன் எவ்வளோ அதிகமாக உழைச்சாலுமே வந்து அதை விட அதிகமாக அவனுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஸோ அதனால பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து சாஸ்திரங்களும் என்ன சொல்றது, கழுத மாதிரி வேலை செய்யாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபதேவருடைய உபதேசங்களை பார்க்கலாம், ஐந்தாவது அத்தியாய ஐந்தாவது காண்டத்துல பார்க்கலாம். ஒரு ஸ்லோகா, நாயம் தேகோ தேகபாஜான் நிலோகே கஷ்டான் காமான் அருகதே வித் புஜாமே தபோ திவ்யம் புத்திரகாயே சத்வம் சுத்தே தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். நாயம் தேகோ தேகபாஜான் கஷ்டான் காமான் அருகதே வித் புஜாமே தபோ திவ்யம். பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான தவங்கள் மக்கள் புரியுறாங்க, ஆனா எதுக்கு புரியுறாங்க, பௌதிக இன்பத்துக்காக. ஆனா அத்தகைய இன்பம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவுதான் ஒருத்தனுக்கு இன்பம், இவ்வளவு துன்பம் வரும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே வந்து அது வரப்போறது கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய தபசியங்கள்லாம் எதுக்காக பண்ணணும்னா தப்போ திவ்யம், திவ்யமான காரியத்துக்காக செய்யணும். திவ்யமான காரியத்துக்குன்னா கிருஷ்ணர் அடையறதுக்கு, மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம தபஸ் இருக்கணுமே தவிர, இன்னைக்கு மக்கள் வேலை செய்யறதும் பெரிய தபசியம்தான். பார்க்கலாம் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெளியில, கொரோனா உயிருக்கே ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நம்ம அன்றாட சாப்பாட்டு கூட வந்து கழுத மாதிரி வேலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு நிலையை வந்து நம்ம மாற்றி வச்சிருக்கோம். சோ இப்போ இந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது அத்தகைய இன்பம் எப்படியுமே கிடைக்கதான் போகுது அப்படிங்கறதான் உண்மை. அதனால வேலை செய்யாம இருக்க சொல்லல, பக்தர்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, ஆனா கிருஷ்ணருடைய திருப்திக்காக வேலை செய்வாங்க. சோ இப்போ கழுத மாதிரி வேலை செய்யாது, கழுத மாதிரி வேலை செய்வாது அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இந்த காலத்துல வந்து கழுதைக்கே அசிங்கமா இருக்குமா, என்னடா இவனுங்க நம்மள விட மோசமா வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கழுதையே வந்து அசிங்கப்படுதான் நம்மள பார்த்து மக்களை பார்த்துக்கிட்டு. இவ்வளோ உழைக்கிறானுங்களே தூங்க கூட மாட்டேங்கிறானுங்க, காசு காசு காசு, சாப்பாடு சாப்பாடு, காம உறவு, ஆஹார நிற பயம் ஐத்துணை, சாப்பிடுறது தூங்குறது உடல் உறவு வச்சுக்கிறது தற்காத்துக் கொள்ளுதல். இதே மிருக வாழ்க்கைக்காக மனுஷ ஜென்மத்தை அடைஞ்சுமே வந்து இந்த மிருக இன்பத்துக்காக அடைஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கழுதையே வந்து அசிங்கப்படுதான், நம்மளை விட அசிங்கமா வந்து இவங்க வேலை செய்யறானுங்களே அப்படின்னு சொல்லி. சோ அந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கழுதைக்கு முன்னால ப்ரபுபாத் சொல்ற உதாரணம், அந்த ஒரு குச்சியை கட்டிட்டு அந்த கேரட், கழுதைக்கு முன்னால வந்து ஒரு கேரட்டை தொங்க விட்டுருவாங்களாம். ஸோ அதுக்கு தலையில இருந்து அந்த குச்சியை கட்டி விட்டுருவாங்க. ஸோ கழுதை ஒரு அடி முன்னால வச்சது அப்படின்னா அந்த கேரட்டும் ஒரு அடி முன்னால போகும். ஸோ கழுதை நினைக்கும் இன்னொரு அடி வச்சுட்டா கேரட் நம்ம கையில வந்துடும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும், மறுபடியும் இன்னொரு அடி வைக்குமா, அது இன்னும் முன்னால போகும், இன்னொரு அடி வச்சுட்டா போயிடும், இன்னொரு அடி வச்சா கிடச்சிரும், இன்னொரு அடி வச்சா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குமா. ஸோ இதே மாதிரிதான் இன்னைய சூழ்நிலையில நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு வருஷம் நான் வேலை செஞ்சு வச்சுக்கோம் சந்தோஷம் வந்துடும், இன்னும் நான் வந்து சூப்பர் இந்த பதவியில சேர்ந்தேன், இன்னைக்கு இந்த பதவி வரைக்கும் வளர்ந்துட்டேன், அந்த பதவியை மட்டும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். அந்த இன்னைக்கு இந்த போன் இருக்கு, நாளைக்கு ஐபோன் வாங்கிட்டேன்னா சந்தோஷப்பட்டுரும், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம், கொஞ்சம் வேலை செய்யலாம், இப்படி வேலை செய்யலாம், அப்படி வேலை செய்யலாம்,
இன்னொரு வேலை செய்யலாம், அந்த வேலை செய்யலாம், இந்த சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லி பல விதத்தை கழுத மாதிரி முயற்சி செய்யறோம். ஆனா சந்தோஷம் வரல. அவனுக்கு தெரியல அந்த பதவியில இருக்கிறவன் ஏற்கனவே வந்து அவனுக்கே சந்தோஷம் கிடையாது. நான் அந்த பதவி அடைஞ்சிட்டா எனக்கு எப்படி சந்தோஷம் வரும்? 10,000 சம்பாதிக்கிறேன், 15,000 சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறோம். 15,000 இல்ல 20,000 சம்பாதிக்கிறவன் வந்து பல கோடி பேர் இருக்கிறான், அவனுக்கு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு எனக்கு புரியல. அறியாமை, அதுதான் முட்டாள்தனம். சோ இதான் வந்து அந்த தேனுகாசுரன் பிரதிநிதிக்கிறான். நம்மளும் தேனுகாசுரன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மனப்பான்மைகள்லாம் விட்டு தள்ளணும். நான் யார், இதெல்லாம் எனது கிடையாது, கிருஷ்ணருக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கழுத மாதிரி வேலை செய்யறது கிடையாது. பௌதிக இன்பங்கள் துன்பங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் வந்து இந்த தேனுகாசுரன் பிரதிநிதிக்கிறான். எல்லாத்துக்கு மேல நீங்க சொல்லலாம், ஏனங்க அவரு ரொம்ப நேர்மையா தன் கம்சனுக்கு வேலை செய்தாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையே நேர்மை கிடையாது. பாகவதம்ல இன்னொரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு, சியாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சன குணை சர்வை தத்ர சமாசத்தே சுராக அராவ பக்தஸ்ய குடோ மகத் குணா மனோரதேன சதி தாவதோ மகி. என்ன அப்படின்னா, பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு பேரளவுல இன்பங்கள் இருக்கிற மாதிரி தெரியலாம், இன்பங்கள் கிடையாது, பேரளவுல நற்குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையிலேயே வந்து அது எல்லாமே அசுரத்தன்மை தான். ஆனா பக்தனுக்கு சில சமயம் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது சில தவறான குணங்கள் இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனாலும் அவன் பக்தன் தான் அப்படின்ட்டு அந்த பாகவதம் சொல்றது ரொம்ப வந்து மக்களுக்கு கேள்விக்குரிய வந்து உருவாகும். எப்படிங்க அது, பக்தன் தப்பு பண்ணா பக்தனா, பக்தன் இல்லாதவன் வந்து நல்ல குணம் இருந்தாலும் அது அசுரத்தன்மையா, அது எப்படிங்க அது சாத்தியம்? சும்மா ரொம்ப கண்மூடித்தனமா இருக்கே, பைத்தியகாரத்தனமா இருக்கே, ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த வாக்கியங்கள்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதையுமே வந்து நம்ம விஞ்ஞான ரீதியா புரிஞ்சுக்கலாம். எப்படி எப்படின்னா, ஒரு வீட்டுல திருடர்கள், மூணு திருடங்க வந்து நல்லா திட்டம் போட்டு திருட வராங்க. நம்ம வந்து ரொம்ப சயின்டிபிக் விஞ்ஞான ரீதியா திருடணும் அப்படின்னு சொல்லி சோ ரொம்ப நல்லா திட்டம் போட்டு மூணு பேரு நல்லா திட்டம் போட்டு கொள்றதுக்காக திட்டம் போடுறாங்க. திட்டம் போடவும் என்ன சொல்றாங்க பாரு, கொள்றோம் எல்லாத்தையும் திருடிட்டு வரப்போறோம், திருடிட்டு வந்த உடனே நியாயமா நம்ம பிரிச்சுக்கணும், மொராலிட்டி, நம்ம நியாயம் இருக்கணும், நம்ம செய்த என்ன காரியம் செய்தா நியாயம் இருக்கணும்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. திருடிட்டு வந்துட்டு நம்ம நியாயமா பிரிச்சுக்கணுமா, செய்யறதே வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை, அசுரத்தனமான வேலை. அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கு வர விலையை வந்து நியாயமா பிரிச்சுக்கணுமா, ஹையஸ்ட் இம்மொராலிட்டி, அதை அதுல ஏதுங்க மொராலிட்டி, அதுல அந்நியாய செயல இதுல நியாயமா பாக்குறது எப்படி, முடியாது இல்லையா? சோ பக்தன் அப்படிங்கிறவன் யார், தேனுகாசுரன் கிடையாது, எல்லாமே கிருஷ்ணரது அப்படிங்கிறத உணர்றதவன் தான் பக்தன். அதுதான் உண்மை. பிறக்கும் போது நம்ம 1 ரூபா கொண்டு வரல, எதையுமே கொண்டு வரல, ஒரு துணி கூட நம்மளுக்கு கிடையாது. அதே மரணம் அடையும் போதும் 1 ரூபா கூட எடுத்துட்டு போறது நம்மளுக்கு முடியாது, எல்லாமே கடவுளுக்கு தான், கரெக்டா? இப்போ எல்லா சக்தியுமே அவருது தான், இன்ஃபேக்ட் நானே அவருக்கு தான் சொந்தம், எனக்கு எல்லா சக்தி என்ன சக்தி இருந்தாலுமே அது எல்லாமே கடவுளுக்கு தான், கரெக்டா இல்லையா? சோ இப்போ அதை புரியாம இது எனது இது எனது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். அப்ப யாரு நம்ம, என்னுடைய லேப்டாப், என்னுடைய போன், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய காசு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம யாரு, திருடன் தானே, எல்லாமே கடவுள் தானே, பஞ்சபூதங்கள், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி, நம்மளால உருவாக்க முடியும், ஒரு சூரியன் உருவாக்க பார்க்கலாம், ஒரு சந்திரன் உருவாக்க பார்க்கலாம், எல்லாத்தையும் அழிச்சுன்னு இருக்கோம் நம்ம. எல்லா பிரபஞ்சத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம். அந்த நியூக்ளியர் பாம் செய்யறதுக்குமே வந்து பகவானுடைய சக்தியில இருந்தா வந்து எடுத்திருக்கோம். சோ எல்லாத்தையும் வந்து நம்ம திருடிட்டு நான் நியாயமா இருப்பேன், நேர்மையா இருக்கிறேன், ஆனா இதெல்லாம் எனது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது முட்டாள்தனம் தானே, கரெக்டா? செய்யறதே திருட்டு வேலை, அதுல உனக்கு என்ன நியாயம் வேண்டிய கிடக்கு? சோ அதனால அசுரர்கள் நற்குணங்கள் இருக்கிற மாதிரி நியாயம், நான் வந்து மக்கள் சொல்லுவாங்க, கேன் ஐ பி குட் வித்தவுட் காட், கடவுள் பக்தி இல்லாம நான் நல்லவனா இருக்க முடியாதாங்க, உங்களை மாதிரி நாமம் போட்டாதான் நான் யோகியனா, இல்ல நாமமோ ருத்ராட்ச மாலையோ இல்ல வந்து கடவுளை வந்து வெளிப்படையா போட்டோ வச்சு இல்ல சாமியை வந்து அர்ச்சனை பண்ணாதான் வந்து நல்லவனா, மனசுல நல்லவனா இருந்தா பத்தாதா? கரெக்டு தான், நாமம் போட்டா மட்டும் பத்தாது, காவி உடைய போட்டா மட்டும் பத்தாது, மனசுல தூய்மையா இருக்கணும், கரெக்ட், 100% கரெக்ட்.
ஆனா மன தூய்மைனா என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணுமே. மன தூய்மை அப்படிங்கிறது காமம் குரோதம் கோபம் மதம் ஆச்சரியம், காம குரோத லோபம் மதம் ஆச்சரிய கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆறு விதமான கெட்ட விஷயங்கள், காமம் கோபம் பேராசை பொறாமை அறியாமை இல்லூஷன் மோகா. சோ அறியாமையும் ஒரு தவறுதான். எப்படி? அந்த திருட மாதிரிதான், அது அவனுக்கு கிடையாது, பொருட்கள்லாம் அவனுக்கு கிடையாது. திருடிட்டு நான் நியாயமா பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், திருடினவனே இது எனது ஆயிடுமா அவன் ஆயிடுமா, நியாயமா பிரிச்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? கிடையாது. சோ அதே மாதிரி நான் அறியாமையிலே இதெல்லாம் எனதுன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு கடவுளுக்கு நான் அடிப்பணையாம். கடவுள் என்ன சொல்றார்? அக்னாலஜிங் தான் குறைந்தபட்சம், ஜஸ்ட் அக்னாலஜ் தட் திஸ் இஸ் காட்ஸ். கடவுள் இது எல்லாமே கடவுளுக்கு சொந்தம் அப்படிங்கறத நம்ம அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தா போதும். இது எல்லாமே கிருஷ்ணா, நான் வந்து என்ன கேர்டேக்கர் பொறுப்பாளர், ஐ எம் நாட் தி ஓனர். நீதான் எல்லாத்துக்கும் அனுபவிப்பாளர். போக்தாரம் யக்ன தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சூரதம் சர்வபூதானாம் நத்மாமாம் சாந்தி மிருச்சதி. எப்ப சாந்தி வரும்? இது மூணுத்தையும் உணரணும். போக்தாரம் யக்ன தபசாம் எல்லா யஜ்யங்களுக்கும் அவர் தான் போக்தா அனுபவிப்பாளர், அவர் தான் எல்லா பிரதிபலனையும் வந்து கொடுக்கிறவர். சர்வலோக மகேஸ்வரம் எல்லா லோகத்துக்கும் மகேஸ்வரனும் அவன் தான். சூரதம் சர்வபூதானம், பூதானம்னா என்ன? ஜீவராசிகள் சர்வபு எல்லா ஜீவராசிகளுக்கும் சூரத்னா உற்ற நண்பன். எல்லாத்துக்கும் உற்ற நண்பன் யாரு? கிருஷ்ணர். நான் கிடையாது, கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி எப்போ ஒருத்தன் இது மூணுத்தையும் புரிஞ்சுக்கணும். சாந்திம் மெத்மாமாம் சாந்தி மிருச்சதி, அப்பதான் சாந்தி வரும், அமைதி வரும் அப்படின்னு நினைக்கிறான். எல்லாம் எனது, நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற போறேன் இப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்பவுமே மன ஏக்கம் மனக்கவலை பல பிரச்சனைகளோட வாழ்க்கையை வாழணும். ஆனா எப்போ ஒருத்தன் வந்து இதை உணர்றானோ சாந்தி மிருச்சதி, உண்மையிலேயே அவனுக்கு சாந்தி வருது. சோ இப்போ யார் ஒருத்தர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, சோ உண்மையிலே வந்து குட் வித்தவுட் காட் சாத்தியமே கிடையாது. கடவுளுக்கு அடிபணிஞ்சிருந்தாதான் அது வந்து முழு ஞானமுடைய நிலை, இன்டெலிஜென்ஸ், அதுதான். அதர்வைஸ் இட் இஸ் அ ஃபூலிஷ்னஸ், இட் இஸ் அன் இல்லூஷன், இக்னரன்ஸ். அறியாமையில இருந்து அவன் இன்டெலிஜென்ஸா இருக்க முடியுமா? கிடையாது இல்லையா? சோ அறியாமையில எப்படி மத்தவனுக்கு உதவி செய்ய முடியும்? உதவியும் செய்ய முடியாது. சோ அந்த ஜாண்டிஸ் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். சோ இன்னொரு ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஓனர் ஆந்திர பிரதேஷ்ல பல வருடங்களுக்கு முன்னால இருந்தாரு. சோ அவரு இப்ப இல்ல சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது. சோ அவர் வந்து பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருந்தாரு. அந்த நிறுவனத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்து, ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல வந்து குளறுபடி இருந்தது, கண்டுபிடிச்சிட்டாங்க, கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து மேனிபுலேஷன் எல்லாம் மாத்தி மாத்தி கணக்கு போட்டிருக்காங்க, ஏமாத்தி இருக்காங்க காசு அப்படின்ட்டு. சோ கோர்ட்ல வந்து அவருக்கு தண்டனை வந்து நிச்சயமாக்கப்பட்டது. சோ அவர் பல விதத்துல வாதாடுறதுக்கு ட்ரை பண்ணாரு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா. சோ இறுதியில என்ன ஒரு வாக்குவாதத்தை முன் வச்சார் அப்படின்னா, அவர் ஐ திங்க் அந்த 108 ஆம்புலன்ஸ் அந்த காலத்துல வந்து அவர் தான் வந்து நிறைய உதவி ஆரம்பிச்சு வச்சிருந்தார், உதவி செய்தார் மக்களுடைய சேவைக்காக. 108 ஆம்புலன்ஸ். சோ அவர் என்ன சொன்னார், இவ்வளவு நல்ல விஷயத்த நான் செய்திருக்கேனே, எனக்கு வந்து எனக்கு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அவர் வேண்டினார். சோ கோர்ட் என்ன பண்ணிச்சு, நீங்க இவ்வளவு நல்லது பண்ணீங்க நான் அப்ரிசியேட் பண்றேன், உங்களுடைய லாபத்துல வந்து நீங்க 10% 10% நீங்க வந்து மக்களுடைய சேவைக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நான் உங்களுக்கு அதனால பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். நீங்க 90% கூட கொடுங்க அப்ரிசியேட், இல்ல 100% கூட கொடுங்க, தப்பே கிடையாது, யூ ஆர் கிரேட். ஆனா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீங்க சேவை செய்தீங்கன்னா கிரேட். கவர்மெண்ட் சப்ளை பண்ண கரண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க சம்பாரிச்சிங்க சேவை பண்ணீங்க, கவர்மெண்ட் சப்ளை பண்ண தண்ணியை வந்து யூஸ் பண்ணி சம்பாரிச்சிங்க சேவை செஞ்சீங்க, கவர்மெண்ட் போட்ட ரோடை யூஸ் பண்ணி சம்பாரிச்சிங்க சேவை செஞ்சீங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்திட்டு நான் இவ்வளவு சேவை செஞ்சேன் இவ்வளவு சேவை செஞ்சேன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் அது கிரிமினல் தான், அவன் திருடன் தான். சேவை செஞ்சிருக்கலாம் ஆனா திருடன் தான். கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டியதை கொடுத்து, அப்கோர்ஸ் நீங்க அரசாங்கமே திருட்டுதான் அது வேற விஷயம், ஆனா கொள்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது கடவுள் விஷயத்துல அது வந்து எப்பவுமே தப்பாகாது இல்லையா? சோ கடவுளுக்கு நம்ம டாக்ஸ் கட்டியிருக்கணுமா இல்லையா? என்ன டாக்ஸ்? பணத்தையா கேட்கிறார்? கிடையாது, அன்பதான் கேட்கிறார். கடவுளாலதான் எனக்கு இது கிடைக்கிச்சது அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு மனசார ஏற்கிறது, இததான் இதை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்த்து அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அந்த மனப்பான்மையோட இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்ல மனுஷனா வாழ முடியும்.
ஏன் நல்ல மனுஷன் வாழ முடியும், ஏன் அறியாமை, திருட்டுத்தனம். திருட்டுத்தனம் இருந்தாலே எல்லா கெட்ட விஷயம் வந்துருமே ஆட்டோமேட்டிக்கா. கடவுள் கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன், ஆனா அவருக்கு நான் வரி கட்ட மாட்டேன், எல்லாம் எனது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். சோ என்ன பிரயோஜனம், அப்புறம் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் காட்டுறதுல பிரயோஜனமே கிடையாது. யுவர் அ தீஃப் ஆல்ரெடி. அங்கேயே வந்து நீ அசுரன், எப்ப நீ வந்து உனதுன்னு நினைக்கிறியோ அதுவே அசுரத்தன்மை. சோ அசுரனுக்கு ஏது நற்குணங்கள், சோ இதை வந்து ரொம்ப விஞ்ஞான ரீதியா புரிஞ்சுக்கணும். நான் வந்து நாமம் போடல பட்ட போடலான மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்யறேன், நான் நல்லவன் கிடையாது அப்படின்னா கிடையாது. திருடனி ரொம்ப கொடுமையா இருக்கு இல்லையா, ஆனா இதுதான் உண்மை, பிட்டர் ட்ரூத், கசப்பான உண்மை. அதனால கிருஷ்ணர் வந்து கீதையில சொல்றார், அபிச்சேச்சு துராச்சாரோ பஜதே மா மனன்யபக் சாதுரேவசவந்தவ்ய சம்யக் யோசித சிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகழ்ச்சி கௌந்தேய பிரதிஜான் நமே பக்த பிரவிஷதி. என் பக்தன் வந்து தவறான செயல்பாட்டு தவறான வழியில விழுந்துட்டாலுமே வந்து நீ அவனை பக்தன் தான் கூப்பிடணும், சாது தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவன் நல்வழியில இருக்கான், நல்வழியில தீவிரமா பக்தி செய்துட்டு இருக்கான். ஏதோ நம்ம எல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி ஓகே நான் திடீர்னு நான் போய் தவறு செய்துட்டான் நானும் பக்தன் தான் அப்படிங்கறத கீதையில கிருஷ்ணன் சொல்லல. யார் ஒருத்தன் தீவிரமா பக்தி செய்துட்டு இருக்கானோ, பக்தியில எந்த ஒரு தவறும் செய்யாம ஆனா ஏதோ ஒரு பழைய பழக்க வழக்கத்தினால திடீர்னு ஒரு நாள் தவறிட்டான், தவறு செய்துட்டான் அப்படின்னா அவன் பக்தன் தான் அப்படின்னு சொல்லி கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன், அவன் சரியான பாதையில இருக்கான், இன்னைக்கு தவறு செஞ்சிருக்கலாம் ஆனா பாதை வந்து அவன் சரி. இன்னொருத்தன் வந்து வெளிப்படையில வந்து அவன் நல்லா அவனுக்கு பாருங்க அவனுக்கு பக்தி எல்லாம் இல்லைங்க, ஆனா பாருங்க காமம் இல்ல கோபம் இல்ல பேராசை கிடையாது பொறாம கிடையாது நல்லவனாதான் இருக்கான் அப்படின்னா உண்மையிலே இருக்க முடியாது அப்படி. அப்ப இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அதுவும் அறியாமைதான், எல்லாமே கிருஷ்ணருது. அவன் திருடி வச்சிருக்கான் வெளிப்படையில, தற்காலிகமா ஒரு சமயம் இல்லாத மாதிரி தெரியலாம், அவர் பெரிய விஞ்ஞானிங்க. சோ இது எப்படி அப்படின்னா அந்த காமம் கோபம் பேராசை நம்ம அகங்காரத்தினுடைய பல விதமான வெளிப்பாடுகள். சோ அந்த காம ரூபத்துல வரல அப்படின்னா இந்த அகங்காரம் வேற ரூபத்துல வரும், அவ்வளவுதான். சோ இந்த பலூன் இருக்கு, பலூன்ல உள்ள வந்து காத்து இருக்கு. சோ பலூன்ல வந்து ஒரு பக்கத்துல நீங்க அமுக்குனீங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இன்னொரு பக்கம் பெருசாகும். சோ அந்த மாதிரி எனக்கு காமம் கிடையாது கோபம் கிடையாது நான் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்திருக்கலாம், ஆனா வேற பக்கம் அந்த பலூன் பெருசா இருக்கும். என்ன அறியாமை, நான் யார் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாம நீ மற்றவனுக்கு உதவி செய்ய முடியாது, உனக்கே உன்னால உதவி செய்ய முடியாது, மற்றவனுக்கு எங்க உதவி செய்ய முடியும், அந்த உதவியுடைய சக்தியும் பகவான் தான் கொடுத்துருக்க அப்படிங்கறத உணரல அப்படின்னா எல்லா உதவியுமே பிரயோஜனம் இல்லை. சோ இது அப்கோர்ஸ் இது பெரிய பிலாசபி, நம்ம இதை டீட்டெயிலா நம்ம இன்னொரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோசியல் சர்வீஸ் பத்தி நம்ம ரெண்டு கிளாஸ்ல பாத்துருந்தோம், அதுவும் இதுவும் கொஞ்சம் கனெக்டட் தான். ஸோ எனவே இன்னைக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், அப்கோர்ஸ் சில பிரபாதருடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேரத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் சில பிரபாதருடைய புஸ்தகங்களை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வருடம் முழுக்க வந்து நம்ம விநியோகம் செய்யறது தான் நம்மளுடைய சேவை. ஆனா டிசம்பர் மாதம் குறிப்பா மற்ற எல்லா சேவைகளையுமே வந்து கம்மியா வச்சு மற்ற காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளையும் கம்மிப்படுத்தி அதிகமா சில பிரபாகர் புக்ஸை நம்ம விநியோகம் பண்ணணும். சில பிரபாகர் பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கார், அந்த புஸ்தகங்களை மக்களுக்கு கொடுக்கறது மூலமாகவும் அவங்க ஒரு லைன் அதுல படிச்சா கூட அவங்களுடைய பக்தியானது ஆரம்பிக்கப்படுது, அவங்க அறியாமையிலிருந்து வெளில வருவாங்க. உண்மையிலே இதுதான் உயர்ந்த உதவி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நீங்க 55 பேர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த மாசத்துல ஆல்ரெடி பிரபுபாத புக்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ண கிஃப்டா கொடுக்கறது, அதுவும் நல்லதான் நீங்க வாங்கி கொடுக்கறது. பட் மக்கள் ஒரு 10 ரூபா 100 ரூபா கிருஷ்ணருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது மூலமா அவங்க சேவையும் ஆரம்பிக்கப்படுது. ஸோ நீங்க ஃப்ரீயா கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செய்யலாம், ஒரு பக்கம் செய்யுங்க. அதுவும் இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லாரும் புக்ஸ் வாங்கி வச்சு உங்களுடைய நண்பர்களோ சரி இல்ல உறவினர்களோ சரி இல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ரோட்ல போயிட்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இல்ல எங்கேயாவது போயிட்டு 4 பேருக்கிட்ட டெய்லி பேசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்ல அதிகபட்சம் எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ சேவையில ஈடுபடுங்க. பகவானை பத்தி கேட்கறோம் செய்யறோம் ரொம்ப நல்லா இருக்கு, கிருஷ்ணருடைய கதை நானும் பகவான் நாமத்தை சொல்றேன் எனக்கு ஆனந்தமா இருக்கு, அதெல்லாம் வந்து நிலைச்சு நிக்கணும் அதிகரிக்கணும் நினைச்சோம்னா சேவையில ஈடுபடணும். சேவன் முக்கிய ஹிஜிவாது ஸ்வயம் ஏவஸ்புரத்தியதா, பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபடணும். சேவையில ஈடுபடலை அப்படின்னா எவ்வளவு ஞானம் எவ்வளவு நம்ம கேட்டாலும் சரி படிச்சாலும் சரி அதை உணர முடியாது நம்மளால. ஸோ அந்த சேவையில இருக்கிறதுலே முக்கியமான சேவை சில பிரபுபாதரை அதிகமா திருப்தி கொடுக்குற சேவை சில பிரபுபாதருடைய புஸ்தகங்களை நம்ம வந்து விநியோகம் செய்யறது. 10 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் 500 ரூபா வரைக்கும் பாகவதம் செட்டு 7000 ரூபா வரைக்கும் கூட இருக்கு.
சோ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் குறைந்தபட்சம் இன்னைக்கு என் நம்பர் கொஞ்சம் பேருக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல என் நம்பர் இல்ல அப்படின்னா இப்ப என்னுடைய போன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 10 books நீங்க ஆர்டர் பண்ணணும். நான் உங்களுக்கு நீங்க கோயிலுக்கு வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல போஸ்ட்ல அனுப்பிச்சு வச்சாலும் ஓகே, அதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க மக்களுக்கு விநியோகம் செய்ய மினிமம் 10 books. ஸோ இந்த சேவை எப்படியாச்சும் 10 books அப்படிங்கிறது மினிமம் சொல்றேன். நீங்க 50 books கூட வாங்கலாம், 100 books கூட வாங்கலாம், எத்தனையோ புத்தகங்கள் சின்ன புக்ஸ்ல இருந்து பெரிய புக்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ 55 பேர் இருக்கீங்க, 10 books அப்படின்னா 550 books, 550 books மினிமம் வந்து இன்னைக்கு ஆர்டர் வரணும். ஸோ என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி இல்ல போன் பண்ணி சொன்னாலும் சரி, 9710772621. மறுபடியும் சொல்றேன், 9710772621. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து 10 books மினிமம் எடுத்துதான் ஆகணும். எடுக்கல அப்படின்னா அப்புறம் நான் சபிச்சாலும் வேலை செய்யாது, அது வேற விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் தயவு செய்து சில பிரபாதர திருப்தி பண்ணுங்க. திருப்தி பண்றதுக்கு முக்கியமான சேவை ஸ்ரீமத் பாகவதம் செட்டிருக்கு, சைத்தன்ய சரிதாமிரதம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சமீபத்துல 2 வருஷத்துக்கு மேலதான் செஞ்சாங்க, நிறைய பேர்கிட்ட அது இல்லாம இருக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு கௌடிய வைஷ்ணவ கௌடிய சித்தாந்தம் முழுக்க முழுக்க வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க அந்த செட்டையும் எடுத்துக்கலாம், இல்ல பாகவதம் பாகவதம் அதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு வாரமும். ஸோ அந்த பாகவதத்தை கூட நீங்க வாங்கிக்கலாம், நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கூட பே பண்ணலாம். அவ்வளோ பெரிய தொகையை வந்து என்னால் ஒரே அடியா கொடுக்க முடியல அப்படின்னாலுமே வந்து நீங்க அதை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லயும் பே பண்ணலாம். ஸோ 50% இப்ப கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் வந்து ஒரு 2-3 months அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும். ஸோ பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரதம் பகவத்கீதை கிருஷ்ணா புக் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செமினார், நிறைய சின்ன சின்ன புஸ்தகங்கள், தன்னை அறியும் விஞ்ஞானம், ஸோ ரொம்ப அற்புதமான புஸ்தகம். ஸோ ஏதாவது ஒரு புஸ்தகம், 10 புஸ்தகம் மினிமம் ப்ளீஸ் 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 தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. நான் பல தடவை கொடுத்துருக்கேன், செஞ்சேன், டெய்லி சாப்பிட்றோம், நாளைக்கும் சாப்பிட தானே போகிறோம். ஸோ தயவு செய்து இந்த மாதத்தை இதை தீவிரமாக எடுத்துக்கோங்க ப்ளீஸ். 10 books உடனே வந்து எனக்கு கால் பண்ணுங்க, இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புங்க. 50 பேர்கிட்டருந்து எனக்கு கால் வரல அப்படின்னா ஸோ அடுத்த வாரம் வந்து பாஸ்வேர்டை மாற்றி யாருக்கெல்லாம் கால் வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பாஸ்வேர்டு அனுப்புவோம். ஸோ கால் வரல அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அனுப்ப மாட்டோம். ஸோ நீங்கள் எங்களுடைய ஜூம் கிளாஸஸில் வந்து கலந்துக்க முடியாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனே ஆர்டர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா, நன்றி. யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் தெரிவிக்கலாம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாமல் நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்னா இருக்க முடியாது. எஸ் யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சன குணை சர்வைர் தத்ர சமாசதே சுராக ஹராபக்தஸ்ய குடோ மகத்குணா மனோரதேன சதி தாவதோ பஹி. அறியாமையில மற்றவர்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த சில பிரபாதர் கொடுப்பார் இல்லையா அந்த உதாரணம், அந்த ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தான், ரெண்டு அண்ணன் ஒரு அண்ணா ஒரு தம்பி. தம்பி பையனுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்திருக்கு, மஞ்ச காமாலை. ஸோ 3 மாசம் வந்து டாக்டர் எந்த ஒரு என்ன பதார்த்தமும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ அம்மா வந்து 1.5 மாசம் 2 மாசம் ஆல்மோஸ்ட் நல்ல விதத்துல வந்து கவனிச்சுக்கிட்டு கஞ்சி மட்டுமே கொடுத்து அவனுக்கு நல்ல விதத்துல வந்து குணப்படுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்றான், அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் வந்து அதெல்லாம் பாக்குறான், என்னடா இது அம்மா குடும்பக்காரியா இருக்காங்க, தம்பி கேட்கறான் ஒரு பரோட்டா கொடுக்க மாட்டேங்கிற. அம்மா இல்லாத சமயத்துல கடையில வாங்கி பரோட்டாவை கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த பரோட்டாவை சாப்பிட்ட உடனே தம்பி எனக்கு மறுபடியும் வியாதி ஜாஸ்தி ஆயிருது. ஸோ அம்மா திரும்ப வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு பலாறு நிறையறாங்க. ஏமா என்ன அடிச்சிங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவன் உடனே வந்து அவன் தம்பி சொல்றான், அண்ணன் சொல்றான், தம்பி மேல இருக்கிற அன்புனாலதான் நான் வந்து அவனுக்கு இது செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே அன்புனாலதான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. சோ ரெண்டு பேருக்கும் தம்பி மேல அன்பு இருக்கு, ஆனா யாருடைய அன்பு உண்மையானது? அண்ணனுடைய அன்பா அம்மாவுடைய அன்பா? அம்மாவுடைய அன்பு. ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு அந்த ஞானம் இருக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே அண்ணன் அண்ணனுக்கு அது கிடையாது. ஸோ அதே மாதிரி சில பிரபாதருடைய புஸ்தகங்களை படிச்சு இந்த ஞானத்தை வளர்த்துக்கல அப்படின்னா, பகவத்கீதை பாகவதம் சாஸ்திரத்தை வந்து நம்ம படிச்சு ஞானத்தை வளர்த்துக்கல அப்படின்னா, அறியாமையில இருந்தோம் அப்படின்னா நம்மளையே நம்ம உதவி காப்பாத்திக்க முடியாது, மற்றவனுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும்? ஸோ வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி, வி ஆர் ஆல் இன்னைக்கு இந்த சந்தோஷமான நிலையில இருக்கோம். எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, பல வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி இல்லாம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம நிலையை யோசிச்சு பாருங்க. அந்த ஹாரர் மூவி திகில் படம்,
திகில் படம் மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம். ஸோ இன்னைக்கு சில பிரபாகர் புஸ்தகத்தினால அவருடைய புஸ்தகம் எந்த அளவுக்கு அப்படி உயர்ந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுத்தார். புக்ஸ் ஆர் த பேசிஸ், இந்த இயக்கத்தினுடைய அடித்தளமே வந்து சில பிரபாகர் சொல்வார், என்னுடைய புஸ்தகங்கள் 10,000 அடுத்த 10,000 வருடங்களுக்கு இதுதான் வந்து சட்டம் அப்படின்னு சட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பிரபாகர் சொல்லியிருக்கார். ஸோ புக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில இஸ்கான்ல இருக்கிற பல சேவைகள்லயே வந்து இது முக்கியமான சேவை. ஸோ தயவு செய்து இதை சீரியஸா எடுத்துக்கோங்க. எத்தனையோ அற்புதமான கதைகளை நம்ம கேட்டிருக்கோம், எப்படி புஸ்தகங்கள்லாம் வந்து பல பேரை வந்து பக்தர்களா மாத்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்மள பல பேர் கூட ஏதோ ஒரு புக் எங்கேயோ கிடைச்சு அதை படிச்சு நம்ம இஸ்கானுக்கு வந்து பக்தி பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும், சுத்திரமா எடுத்துக்கோங்க. பல பக்தர்கள் உயிரை வந்து பணைய வச்சு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லை. இருந்தாலும் நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி தயவு செய்து நீங்க செய்யணும். ஸோ எத்தனை பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, 4 ஆர்டர் வந்திருக்கு இது வரைக்கும், 4 பேர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், 50 பேரும் மினிமம் 10 புக்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. நாளைக்கு கோயிலுக்கு வந்து வாங்கினீங்கன்னா சரி, ஆர்டருடைய இது மட்டும் காப்பி மட்டும் எனக்கு அமுச்சு விட்ருங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ உடனே நம்பர் வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், 9710772621. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் எதுவும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. உங்க கையை உயர்த்தி கேள்வி கேட்கலாம் ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா, இல்லை சேட்டில் நீங்கள் க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தேனுகாசுரனின் வதம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா தயவு செய்து உடனே மறுபடியும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ப்ளீஸ் 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 இந்த சேவை எடுத்து தீவிரமாக எடுத்துங்க. மினிமம் 10 புக்ஸ் நான் சொன்னேன், அதனால 10 புக்ஸோடு நிறுத்திக்கணும் அவசியம் இல்லை. ஸோ எப்படி சில பிரபாகர் நமக்கு உதவி செய்தாரோ மற்றவங்களுக்கும் அந்த உதவி போய் சேர்வதற்கு நம்ம கருவியாக இருந்தோம் அப்படின்னா பக்தியில் இன்னும் மேலும் மேலும் உயர முடியும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ், ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபாதி கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.